பிஎஸ் பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ராஜராஜ சோழனுலா மேலும் ராஜராஜ சோழனு டாபிக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றுதான் உலா உலா என்பதற்கு பவனி வருதல் என்று பொருள் தலைவன் வீதியில் உலா வர அவனை ஏழு வகையான பருவ மகளிரும் காதல் கொள்வதாக அமைத்து பாடுவதுதான் உலா இந்த ஏழு வகையான பருவ மகளிர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அரிவை தெரிவை பேரிலும் பெண் என்ற ஏழு வகையான பருவ மகளிரும் தலைவன் மீது காதல் கொள்வதாக அமைத்து பாடுவதுதான் உலா இந்த உலா கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது உலா இரு பிரிவுகளாக அமைந்துள்ளது ஒன்று உலாவின் முன்னிலை மற்றொன்று உலாவின் பின்னிலை உலாவின் முன்னிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டுடை தலைவனின் சிறப்புகள் பற்றி குறிப்பிடுவதுதான் உலாவின் முன்னிலை உலாவின் பின்னிலை அப்படின்னா ஏழு பருவ மகளிரின் காதல் செயல்களை பற்றி குறிப்பிடுவதுதான் உலாவின் பின்னிலை பாட்டுடை தலைவனின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் நீராடல் ஒப்பனை செய்தல் பரிவாரங்கள் புடைசூழ தன் ஊர்தியில் ஏறி வரல் இவைதான் பாட்டுடை தலைவனுடைய சிறப்புகள் உலா வரும் தலைவனை கண்டு காதல் கொண்ட ஏழு பருவ மகளிரின் வயதை பற்றி பார்க்கலாம் பேதை அப்படின்னா ஐந்து முதல் ஏழு வயது உடைய மகளிரைதான் பேதை அப்படின்னு அழைக்கிறாங்க எட்டு முதல் பதினோரு வயது உள்ள மகளிரை பெதுமை அப்படின்னும் பன்னிரண்டு முதல் பதிமூணு வயது நிரம்பிய பெண்களை மங்கை அப்படின்னும் மடந்தை என்பதை பதினான்கு முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய மகளிரை மடந்தை என்றும் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது அடங்கிய மகளிரை அறிவை என்றும் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வயது அடங்கிய மகளிரை தெரிவை என்றும் முப்பத்தி மூன்று முதல் நாற்பது வயது அடங்கிய பெண்களை பேரிளம் பெண் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மூவர் உலா ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூன்று உலாக்கள் விக்கிரம சோழன் உலா குளோத்துங்க சோழன் உலா ராஜராஜ சோழன் உலா மேற்கூறிய மூன்று உலாக்கள் பாட்டன் தந்தை மகன் ஆகிய மூவரை பாடுவதால் உலா என்று அழைக்கப்படுகிறது இப்போ ராஜராஜ சோழனுலா பற்றி பார்க்கலாம் ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் இந்த நூலின் பாட்டுடை தலைவன் இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் பற்றி பார்க்கலாம் இரண்டாம் குலோத்துங்கனின் மகன்தான் இரண்டாம் ராஜராஜ சோழன் தக்கையாக பரணி நூல் உருவாக இரண்டாம் ராஜராஜ சோழன்தான் காரணம் இவருடைய காலத்தில் கும்பகோணத்திற்கு அடுத்துள்ள தாராசுரத்தில் சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலின் சிற்பங்கள் புகழ்பெற்று திகழ்கின்றன தாராசுரம் சோழர் காலத்தில் ராஜராஜபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த கோவில்ல நாயன்மார்கள் அறுபத்தி மூவர் உருவங்கள் சிற்பங்களாக அமைஞ்சிருக்கு ஒட்டக்கூத்தர் சிலையும் தாராசுரத்துல இருக்க சிவன் கோவில்ல அமைந்திருக்கு ராஜராஜ சோழன் உலாவில் குறிப்பிட்டிருக்க செய்திகளை பற்றி பார்க்கலாம் சோழ மன்னர்களின் வழிமுறை செய்த போர்கள் அடைந்த வெற்றி அளித்த கொடை பற்றி குறிப்பிடுகிறது ராஜராஜ சோழன் கருநிறத்தவன் இவருடைய மனைவி புவன முழுதுடையால் என கூறப்படுகிறது அரசர் பெரும்பாலும் பாசறையிலேயே இருந்ததால் அயிர்படை வீரன் என சிறப்பிக்கப்படுகிறான் ராஜராஜ சோழன் பார் மடந்தை கைகளிலும் போர் மடந்தை தோளிலும் திரு மடந்தை விழிகளிலும் கலை மடந்தை அவன் செவிகளிலும் வாழ்வதாக பாடியுள்ளார் மடந்தை என்ற சொல்லுக்கு பெண் என்ற பொருள் ராஜராஜ சோழன் உளவுல குறிப்பிட்டிருக்க சுழியிட்ட காவிரிக்கு சோனாடு வாழ வழியிட்ட வாழ் காணவாரிய இந்த வரிகள் மூலம் இரண்டாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேயே காவிரி பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்கன்றது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் மேற்கு மலை தொடர்ல ஆரம்பிக்கும் காவிரி நதிதனை சோழநாடு செழிக்க விடாமல் இருக்கும் பொருட்டு அடைத்து விடுகிறார்கள் அடுத்து இரண்டாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று பகைமையை வென்று காவிரி தனை சோழ நாட்டின் கண் திருப்பியவன் அப்படின்னு பாடப்படுகிறான் ஆனால் இரண்டாம் ராஜராஜ சோழன் எந்த மன்னன் மீது படையெடுத்து சென்றான் என்று ராஜராஜ சோழன் உலாவில் குறிப்பிடப்படவில்லை இரண்டாம் ராஜராஜ சோழனின் பட்ட பெயர்களை பார்க்கலாம் சோழேந்திர சிம்மன் கண்டன் ராச கம்பீரன் திரிபுவன சக்கரவர்த்தி இவைதான் இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய பட்ட பெயர்கள் ராஜராஜ சோழன் உலா இயற்றிய ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்க்கலாம் ராஜராஜ சோழன் உலாவை இயற்றிய ஆசிரியர் தான் ஒட்டக்கூத்தர் இவரின் இயற்பெயர் கூத்தர் ஒட்டம் வைத்து பாடுவதில் அதாவது பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஒட்டக்கூத்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க இவர் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராஜராஜன் ஆகிய மூன்று மன்னர்களுடைய அவையிலும் செல்வாக்கோடு வாழ்ந்திருக்காரு இம்மூவரை பற்றி ஒட்டக்கூத்தர் பாடியதுதான் மூவருலா ஒட்டக்கூத்தரின் சிறப்பு பெயர்களை பார்க்கலாம் கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் கால கவி சர்வஞ்ச கவி ஒட்டக்கூத்தர் இயற்றிய நூல்கள் மூவருலா தக்கையக பரணி குளோத்துங்கன் பிள்ளை தமிழ் விக்கிரம சோழனுலா ராஜராஜ சோழனுலா ஈட்டி எழுபது அரும்பை தொள்ளாயிரம் காங்கேயன் நாலாயிர கோவை இவைதான் ஒட்டக்கூதர் இயற்றிய நூல்கள் ராஜராஜ சோழன் நூலாலிருந்து ஒரு சில மேற்கோள்களை பார்க்கலாம் திருமகன் ஸ்ரீ ராஜராஜன் கதிரோன் மருமகனாகி மறித்தும் திருநெடுமாள் ஆதி பிறவி அனைத்தினும் உம்பர்க்கு பாதி பகை கடிந்து பாதிக்கு மேதினியில் செந்தாமறையால் திருமார்பில் வீற்றிருக்க வந்தான் மனு வம்ச மாமேறு இதற்கான விளக்கம் மங்களமான ராஜராஜன் என்ற பெயரை உடையவன் சூரிய குலத்தில் தோன்றியவன் திருமால் பத்து அவதாரங்களை செய்தார் என்றாலும் தேவர் பகையை முழுவதையும் தொலைக்க முடியவில்லை எனவே எஞ்சியிருக்க தேவர் பகையை வந்து தொலைக்க சூரிய குலத்தில் ராஜராஜனாக பிறந்துள்ளான் அப்படின்னு சொல்றாங்க மனித குலத்தில் பிறந்து மேருமலை போன்ற உயர்ந்த புகழினை உடையவன் ஏழை பதினான்கு உலகையும் வென்று தனக்கு கீழ் வருமாறு செய்தவன் சக்கர படையை உடைய கண்ணன் சூரியனையும் வைக்கும் குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடையையும் உடையவன் சூரிய குலத்திற்கு திலகம் போன்றவன் அப்படின்னு பாட்டுடை தலைவனாகிய ராஜராஜ சோழனின் சிறப்ப வந்து குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாவதாக ஒரு மேற்கொள்ள பார்க்கலாம் பிறந்தனிய கிள்ளை பெற தாயர் கொங்கை மருந்தனிய செவ்வி மடமான் புறந்தனிய தோகை தொடா மஞ்சை தோற்றத்தால் சுற்றத்தார்க்கு உவகை விளைக்கும் ஒரு கரும்பு பாகை போய முல்லை தொடையாலே போல இடைப்போய தூய ஏற்றாள் இதற்கான விளக்கம் அண்மையில் பிறந்த கிளி குஞ்சி போன்றவள் தாய் பாலை அண்மையில் மறந்த இளமான் போன்றவள் தோகை வளராத மயில் போன்றவள் சுற்றத்தார்க்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் கரும்பு போன்றவள் முல்லை மாலை போன்ற பற்களை உடையவள் இது எம்முடைய பாவை இது எம்முடைய கொல்லி பாவை என்று கூறி பாவை பாட்டு பாடும் விதம் பற்றி அறிந்தவள் என இப்பருவ மகளின் இளம் பருவம் வர்ணிக்கப்படுகிறது ராஜராஜ சோழன் உலா டாபிக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் ஆன்சரை பார்க்கலாம் உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெரும் பாவகை கலி வெண்பா ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழன் உலாவின் பாட்டுடை தலைவன் யார் இரண்டாம் ராஜராஜ சோழன் மூன்று சோழ மன்னர்களின் அவைக்கள புலவராக இருந்தவர் யார் வட்டக்கூத்தர் ராஜராஜ சோழனுலா என்னும் புகழ் வாய்ந்த சிற்றிலக்கியத்தை இயற்றி அளித்தவர் சர்வஞ்ச கவி தேங்க்ஸ் பார் வாட்சிங்